ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 78 kg இருந்துச்சு. இப்போ ப்ரெசெண்ட்டாக என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 61 kg இருக்குது. ஹாய் எவ்ரி ஒன், நான் ஹர்ஷா. இன்றைக்கி வீடியோவில் என்னோடய போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் லாஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ல எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு. அப்போ என்னோடய வெயிட் வந்து 72 kgs இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஒரு 1.5 இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்னோடய வெயிட் செக் பண்ணுற அந்த நாள் ஒரு நாள் என்னோடய வெயிட் வந்து நியர்பை 80 kg அப்படின்னாங்க. அப்போ என்னென்னா நியர்பை 80 kg, ஐயோ இப்போ நான் எவ்வளோ கேஜி இருந்தேன்னா 78 kgs இருந்தேன். அப்போ நான் முடிவு பண்ணேன் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், டைரெக்டாக ஜிம்மு போனோம், இது அது 1008 யூடியூப் வீடியோஸ் அது இதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அதே மாதிரி நானும் பண்ணேன். நான் நினச்சேன் டைரெக்டாக நம்ம ஜிம் போய் வெயிட் லாஸ் பண்ணிடலாம், அப்புறம் ஏதோ டீடாக்ஸ் ட்ரிங்க்கெல்லாம் குடிக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் அதெல்லாம் பண்ணலை. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, அதை நான் கேட்டுக்கிட்டேன். அது என்னென்னா, ஒரு 80% உன்னோட டயட் வச்சுக்கோ, 20% உன்னோட ஒர்க் அவுட் வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஸோ இதை தான் நான் ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டது. 80% என்னோடய டயட் வச்சுக்கிட்டேன், 20% என்னோடய ஒர்க் அவுட் வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து வீடியோஸ் பார்க்க போகிறேன், என்ன மாதிரியான டயட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு இந்த குக்கும்பர், கேரட்டு, ஜிஞ்சரு என்னென்னமோ போட்டு அதெல்லாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த ஃபுட்டை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தேன், என்னென்னமோ பண்ணுறாங்க, க்ரன்ச்சஸ் பண்ணுறாங்க, அது இது இது என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் அதெல்லாம் பண்ணவே முடியல. என்னென்னா நான் எனக்கு என்னோட கம்ஃபர்டபிளையும் மீறி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ரொம்ப நாள் பண்ணவே மாட்டேன். அதனால் நான் அந்த விஷயத்தை வந்து பண்ணவே இல்லை. எனக்கு எது கம்ஃபர்டபுளோ நான் அதை மட்டும்தான் செஞ்சேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது டயட். நான் வந்து நல்ல ருசியாக சாப்பிட்ற ஆள். ஸோ கொஞ்சம் இந்த டயட்டில் வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. நான் வந்து என்னோடய டயட் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டேன், ஃபுட் எல்லாமே நான் சாப்பிட்டேன், இன்க்ளூடிங் சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் சாப்பிட்டேன். எல்லாமே சாப்பிட்டேன். நான் எப்படி சாப்பிட்றேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருந்தேன். அப்படி எனக்கு கிடைச்ச விஷயந்தான் வந்து ஹெல்திஃபை மீ ஆப். இந்த ஹெல்திஃபை மீ ஆப்பில் தான் நான் வந்து என்னோடய கேலரிஸ் நான் எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறேன் அப்படின்றத ஸோ கால்குலேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஆப்பில் நான் எவ்வளோ சாப்பிட்றேன் அப்படின்றத நான் கிராம்ஸில் என்டர் பண்ணிவிடுவேன். அது என்டர் பண்ண உடனே அது ஒரு கலோரிஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டும். எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு எக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக் வந்து ஒரு 55 கிராம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 130 கலோரிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப் எனக்கு காட்டும். ஸோ நான் அது காட்டினதுக்கப்புறமா அது என்ன பண்ணோன்னா, கீழே நீங்கள் ப்ரோட்டீன் இவ்வளோ எடுத்துக்குவீங்க, ஃபேட் இவ்வளோ எடுத்துருக்கீங்க, ஃபைபர் நீங்கள் ஜீரோவில் எடுத்துருக்கீங்க, கார்ப்ஸ் இவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பிரித்து காட்டிடும். ஸோ நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், ஃபேட் எடுத்துக்கணும், ஃபைபர் எடுத்துக்கணும், கார்ப்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது அது எனக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணி காட்டுது. ஸோ எனக்கு அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய டயட்டுக்கு. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு சின்னதாக ஒரு வெயிங் மிஷின் வாங்கிக்கிட்டேன். நான் ஏன்னா எனக்கு கிராம்ஸில் எது 100 கிராம் எது 200 கிராம்ஸ்லாம் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், சின்னதாக ஒரு வெயிங் மிஷின் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு மெஷர் பண்ணேன். ஒரு 100 கிராம்ஸ் ரைஸ் போடுவேன், நெக்ஸ்ட் அதுக்கு என்ன கலோரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் கால்குலேட் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து இது என்னடா இது இப்படி கஷ்டமாக இருக்கே அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம சாப்பிடணுன்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கரெக்டாக 100 கிராம்ஸ் எடுத்து போடுவீங்க, கரெக்டாக இவ்வளோ எடுத்து சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் இதை பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள்
ஹெல்த்திஃபை மீ ஆப்பில் நீங்கள் என்டரே பண்ண வேணாம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது உங்களோட பிளேட்டை பார்த்தே நீங்கள் கேலரிஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஃப்ரைட் ரைஸ் நான் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துக்காம நான் ஒரு 100 கிராம்ஸோ இல்லை 250 கிராம்ஸ் ஃப்ரைட் ரைஸோ சாப்பிட்டுப்பேன். ஸோ என்ன பண்ணேன்னா, நான் போர்ஷனை வந்து லிமிட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபுட் எனக்கு பிடிக்கும், அதோடய குவான்டிட்டி எனக்கு அதிகமாக்காமல் குவான்டிட்டியை நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் நான் என்னோடய கேலரிஸ்க்குள்ளேயே நான் வந்து என்னோடய ஃபுட் எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் வந்து அது, இப்போ எக்ஸாம்பிள், 1350 கேலரிஸ் நான் எடுத்துக்கணும், சம்டைம்ஸ் அது 1500 கேலரிஸ் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் அது 1000 கேலரிஸாக கூட ஆகலாம். ஸோ எனக்கு அது ஒரு நாள் நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், மறுநாள் நான் வெயிட் போட்டுருவேன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் வந்து நல்லாவே சாப்பிடுவேன். ஈவன் நான் டைரி மில்க் கூட திடீர்னு பார்த்துட்டேன் அப்படின்னா நல்லா சாப்பிட்ருவேன். சப்போஸ் நான் அந்த டைரி மில்க் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் போய் நல்லா வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஸோ அதுதான் நான் தப்பாக நினச்சிக்கிறேன். நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சா அந்த அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்ணும், லைக் குவான்டிட்டியை கம்மி பண்ணி சாப்பிட்ணும். இப்போ என்னோடய ஒர்க் அவுட் பார்ட் நான், ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணேனா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற எக்ஸசைசஸை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் எனக்கு வந்து வாக்கிங் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஆனால் என்னால் வெளியே போய் வாக்கிங் பண்ண முடியாது என் பையனை விட்டுட்டு. ஸோ நான் பெட்டர் என்ன பண்ணேன், ஒரு த்ரெட்மில் வாங்கி வச்சுக்கிட்டேன். த்ரெட்மில்லில் 5 கிலோமீட்டர்ஸ் டெய்லி நான் வந்து வாக்கிங் பண்ணுவேன். இது எல்லாமே நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் பண்ணவே இல்லை. நான் எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய ஒர்க் அவுட்டை நான் பண்ணவே இல்லை. நான் எல்லாமே ஒரு மதியானம் 2 மணிக்கு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பையனை தூங்க வச்சுட்டு தான் நான் என்னோடய ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணேன். லைக் 1.5 hours நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். லைக் 1 hour வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து என்னோடய த்ரெட்மில்லில் வாக்கிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 1/2 hour நான் என்ன பண்ணுவேன்னா சூரிய நமஸ்காரம், லைக் என்னோடய ஃபேவரட் சூரிய நமஸ்காரம். அது பண்ணுறதுல எனக்கு என்ன பெனிஃபிட்னு தெரியல, ஆனால் என்னோடய பேக் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாகிடுச்சு. என்னோடய பேக் பெயினே இல்லாமல் நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு சூரிய நமஸ்காரம் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக எனக்கு தெரிஞ்சிச்சு. சூரிய நமஸ்காரமாக நான் என்னோடய ரொட்டீனில் சேர்த்துக்கிட்டேன். 10 times நான் சூரிய நமஸ்காரம் கண்டினியூவஸாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10 times வந்து நான் ஸ்குவாட்ஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா 30 times சூரிய நமஸ்காரம், 30 times நான் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுவேன். ஸோ இது மட்டும்தான் என்னோடய ஒர்க் அவுட். இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஒர்க் அவுட்டாக நான் வச்சுக்கிட்டது. நான் என்னோடய ஸ்டார்டிங் வெயிட் பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 78 kg இருந்துச்சு. இப்போ ப்ரெசண்ட்டாக என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 61 kg இருக்குது. கரெக்டாக எவ்வளோ டேஸ்னால் ஒரு 5.5 months இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நான் ஒரு 17 kgs வந்து நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். லைக் நான் எந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலை, நான் எந்த ஒரு ஸ்மூத்தி அந்த இதுவுமே எடுத்துக்கல. நான் நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு ப்ளஸ் ஒரு 20% ஒர்க் அவுட், அது கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்கல. நான் வந்து ஈவன் நான் வந்து சீரீஸ் பார்த்துட்டே தான் நான் வாக்கிங் பண்ணுவேன். நான் ஈஸியாக வந்து அந்த 5 kilometers க்ராஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ், எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எக்ஸசைஸை நான் வந்து என்னோடய ஒர்க் அவுட்டில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் பண்ணேன். இதை நான் இதை பண்ணி தான் நான் என்னோடய 17 kgs வந்து நான் ரெடியூஸ் பண்ணேன். ஸோ ஓவராலாக நான் எப்படி ரெடியூஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஹெல்த்திஃபை மீ ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். செகண்ட் திங் நான் என்ன பண்ணேன், எனக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு சாப்பிட்றீங்க, லைக் சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சாப்பாடு இருக்கிறீங்களா, எனி வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், குக்கும்பர், நீங்கள் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மீல் எடுத்துக்கிட்டாலும் அது கூட வந்து ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிள்ஸோ ஏதோ ஒன்று குவான்டிட்டி நிறைய எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது தான் ஒர்க் அவுட். ஒர்க் அவுட் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஆக்டிவாக தான் இருக்கோம் நம்ம லைஃப்பு. நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைசஸ்லாம் வேண்டாம், அதை நம்ம கடைசியில் பண்ணாமையே போயிடுவோம். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அந்த எக்ஸசைஸ். ஸோ அதனால தான் நான் என்னோடய ஒர்க் அவுட்டில் நான் வந்து வாக்கிங் அண்ட் சூரிய நமஸ்காரம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைஃப் லாங் அந்த எக்ஸசைஸை கேரி பண்ணுவீங்க. கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாதியிலே விட்டுருவீங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் பாதியிலே விட்டுரும். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக இருங்க. சிம்பிளாக
ஒரு நாள் சாக்லேட் சாப்பிடணும்னு தோணுதா? சாப்பிடுங்க. குவாண்டிட்டி அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வச்சுக்கோ அப்பாடான்னு இருக்கும், ஆனால் அதை கண்ட்ரோல் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் அதை நிறைய சாப்பிட்ருவீங்க, அதனால் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஓகே சரி, ஓகே இதான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்டேன், நான் குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்டேன். எனக்கு பிடிச்ச எக்ஸசைஸை பண்ணேன், நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டேன். ஸோ எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறதாவே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ அதே மாதிரி ஸ்பீடாக இறங்கிடணும், ஸ்பீடாக ஏதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க்கு எதுவும் வேண்டாம். லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நிம்மதியாக மெதுவாக போங்க. நீங்கள் ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், நம்ம அப்படி ஃபீலே பண்ணலையே அப்படின்னு இருக்கும். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹர்ஷா. பாய்.